அவர் அன்பான தேவன், இரக்கமுள்ள தகப்பன், எல்லாரையும் நேசிக்கும் பரமபிதான்றது எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக நீ பண்ற எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஏசப்பா என் கூடவே இருப்பாரு, என்னை கைவிட மாட்டாருன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க நிலால ஒரு பாட்டி கால் நீட்டி உட்காந்து வட சொல்றாங்க. சுட்டு முடிச்சுட்டு நிலா போறப்ப காலையில எனக்கு தருவாங்கன்னு சொல்ற மாதிரி அவர் கிருபையும் இரக்கத்தையும் மட்டும் கொடுத்துட்டே இருப்பாருன்னு சொல்றீங்க. அப்ப அவர் கிருபையும் இரக்கம் கொடுக்க மாட்டாருன்னு சொல்றீங்களான்னு கேட்டா, நாங்க அப்படி சொல்லல, அத மட்டுமே கொடுத்துட்டு இருக்க மாட்டாருன்னு சொல்றோம். அவர் அன்பான இரக்கமான எல்லாரையும் நேசிக்கும் தகப்பன் தான். ஆனா அதே அளவுக்கு மகா பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தம் இல்லாத இடத்துல இருக்கவே மாட்டாரு. நீங்க கண்ட கர்மத்தெல்லாம் பண்ணி இறுதியை தழுக்காக்க வச்சுட்டு அதுல அவர் இருப்பார்னு சொன்னா எப்படி? அவர் பச்சபாதம் இல்லாதவர் தான், ஆனா பச்சிக்கும் அக்கினி, உக்கிர கோபமும் அவர்கிட்ட உண்டு. எரிச்சல் உள்ள தேவனும் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடாய் தோன்றுகிறவருமாய் இருப்பாரு. நீங்க பண்றதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டே இருக்க அவர் சிலை இல்ல, சிலுவையில மரணத்தையே ஜெயிச்சவரு. அதனால என்னனாலும் பண்ணலாம், அவர் அமைதியா இருப்பாருன்னு மட்டும் நினைக்காதீங்க. டாடா.